குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லாம் வளமும் நலமும் என்றும் உங்களோடு இருக்கட்டும். வணக்கம். இப்பெல்லாம் என்ன எடுத்து மண் அகழ் விளக்கு இருக்கு பாருங்க. இந்த அகழ் விளக்கு என்பது இந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்குக்கு வந்து ஒரு தனி தன்மை இருக்கு. ஏன்னா அதில் எந்த கெமிக்கலும் சேராது. அது பார்த்தீங்கன்னா மண்ணை எடுப்பாங்க, பக்குவப்படுத்துவாங்க, அதுக்கப்புறமா உருவம் கொடுப்பாங்க, அதில் வந்து அதை பக்குவப்படுத்தி எரித்து அதை வந்து நல்லா எடுத்து கொடுப்பாங்க, நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா. இப்போ இதே மண்ணில் நிறைய கெமிக்கலை சேர்த்து டிசைன் 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 டிசைனாக பண்ணுறாங்க விளக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன ஆகும். இப்போ தண்ணியில் போட்டால் வந்து ஊறணும்ல, நம்ம இந்த சாதாரண அகல் வந்து சொர்றன்னு இழுக்கும். அதே மாதிரி அந்த கெமிக்கல் போட்டதை போட்டால் அவ்வளோ சீக்கிரம் அது இழுக்காது, நம்ம பார்த்துருப்போம் நம்ம. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சாதாரண மண் விளக்கு அகழில் நீங்கள் எப்படி ஒன்னாலும் கோலம் போல அழகுபடுத்தலாம். அதற்கு நெய்யோ எண்ணெய்களோ ஊற்றி தீபத்தை போடலாம், தவறில்லை. ஆனால் அந்த இப்போ என்ன ஆகிடுது, அந்த டிசைன் விளக்கெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து அதில் ஏற்ற ஆரம்பிக்கிறீங்க. இந்த பதிவு என்னென்னா, அந்த மாதிரி டிசைன் விளக்குகளில் ஏற்றாதீர்கள். இதெல்லாம் மறைஞ்சி போயிட்டுருக்கு. அதுக்காக சொல்கிறேன், வாசப்படியில் வாயற்படி இருக்குது பாருங்கள், 6 மணிக்கு மேலே ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு வச்சு ஏற்றி வைப்பாங்க, ஒரு மாடம் மாதிரி செய்து. இன்றைக்கி நவீன காலங்கள் எல்லாமே அடுக்குமாடி சிஸ்டங்கள்லாம் இதெல்லாம் மறைஞ்சி போச்சு. அந்த விளக்கு ஏற்றுறதுல எவ்வளோ ரகசியம் இருக்குது தெரியுங்களா. இதை நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மண் விளக்கோ வெள்ளி விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ அல்லது உங்களுக்கு வடிவான விளக்குகளில் தவறில்லை. ஆனால் இந்த டிசைன் டிசைன் விளக்குகளில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போ அகல் விளக்கில் நீங்கள் மண் ஏற்றுறீங்கன்னா அந்த பஞ்சபூத சுழற்சியினுடைய ஒரு ஒரு பதிவு இல்லாமல் அந்த ஒரு உருவமான விளக்கு உருவாகாது. மண் தேவை, நீர் தேவை, அதற்கு காய வைக்க அந்த ஆகாசத்தினுடைய சக்தி தேவை, அதை எரிஞ்சி பக்குவப்படுத்த நெருப்பினுடைய தன்மை தேவை, இப்படி எல்லாம் உலர்த்துவதற்கு காற்று தேவை. இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த விளக்கு. சரி, இந்த அகல் விளக்கு ஏற்றுறது நம்ம அந்த ஜுவாலை இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விளக்குலையும் சொல்கிறேன், அகல் விளக்கு மட்டுமல்ல எந்த விளக்கு ஏற்றினாலும் அதிலே ஒரு ஜுவாலை இருக்குது பாருங்கள். அந்த ஜுவாலை நீங்கள் நல்லா உங்கள் வீட்டில் ஏற்றும் போது பாருங்கள், சில நேரத்தில் கீழே நீளமாக தெரியும், மேலே மஞ்சளாக தெரியும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வீட்டில் கீழே சிகப்பாக தெரியும், மேலே வந்து மஞ்சளாக தெரியும். சில வீட்டில் கீழே கருப்பாக தெரியும், கரும் புகை மாதிரி வரும், மேலே இருக்கிற மஞ்சள் நிறம் வேறு மாதிரி சிகப்பு கலந்தது போல் சிட 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 என்று எரியும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சளாகவே இருக்கும், அது ஒரு சப்தம் இட்டு கொண்டே அவன் ஒரு மாதிரி சிட சிடன்னு சொல்லக்கூடிய சப்தத்தோடு இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு புகை வந்துக்கிட்டே இருக்கும். சில வீட்டில் திரி அப்பப்போ அணைஞ்சு போயிடும், திருப்பி திருப்பி போய் ஏற்றி விடுவாங்க. அது திரியை மாற்றினாலும் அதே போன்று தான் இருக்கும். சில வீட்டில் பாருங்கள், அந்த திரி எரிஞ்சு முடிஞ்சோடனே சிட்டம் கட்டி கொண்ட மாதிரி கருப்பாக ஒரு மிளகு உருண்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இதை யாரும் மறுக்க முடியாதில்ல. இது என்ன தெரியுங்களா, இந்த ஜுவாலைக்கு காளி, கராளி, ஸ்லோகித்தா, சூதும்பரவர்ணா, சம்புலிங்கனி, விருட்சஸ்வசின்னு சொல்லக்கூடிய 7 விதமான சக்திகளினுடைய பிரதிபிம்பம், அந்த ஆதியினுடைய ரூபம் அந்த ஒளி சுடரிலே பதியப்பட்டு அந்த காளி, கராளி, மனோஜவா, ஸ்லோகிதா, சூதும்பரவர்ணா, சம்புலிங்கினு சொல்லக்கூடிய அந்த சக்தியினுடைய பிரபாவம்தான் விளக்கிலே பதியப்பட்டு நம்மையும் அறியாமல். இந்த காளி, கராளி, மனோஜவா, ஸ்லோகித்தான்னா என்னன்னா, நம் மனதுக்குள் இருக்கின்ற, உடலில் செயல்படுத்தப்படுகின்ற, எண்ணத்தில் செயல்படுத்தப்படுகின்ற, செயலில் செயல்படுத்தப்படுகின்ற, புத்தியில் செயல்படுத்தப்படுகின்ற உன்னுடைய அந்த, இப்போ ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோமே, ஒரு சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாற்றி ஒரு பண்டத்தை போட்டுட்டிங்கன்னா அந்த சமையல் கெட்டு போயிடுமா இல்லையா, கெட்டு போயிடும்.
அப்போது இந்த கெட்டுப்போன பண்டத்துக்கு எது காரணம், நம்ம கவனக்குறைவு காரணமாக அந்த பண்டம் கெட்டு போகுது. அதுபோல் இந்த மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு நல்ல சிந்தனை இல்லாமல் மாற்றி நீங்கள் எந்தெந்த சிந்தனையும், தவறான விஷயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான புத்திகள், தவறான செயல்கள், தவறான சிந்தனைகள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படி உன் மனசில் பழுது நீ பதியப்பட்டு நடந்தினா, தவறான சிந்தனை உன் மனசுக்குள்ளே இருந்தால், பண்டம் பாழான மாதிரி இந்த பிண்டம் பாழாய் போகும் அப்படி என்பதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த மனசுக்குள்ள இந்த அழுக்குகள், தேவையில்லாத சிந்தனைகள் உருவாது பாருங்க, இதுதான் கருப்பு நிறம், நீல நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ கருப்பு நிறம்னா அது அந்த சனியினுடைய ஆதிக்கத்தாலே ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை, மேன்மை இல்லை, எலும்புகள் தொல்லை, உடலால் நோய், வீணலச்சல், பழிச்சொல் இப்படியெல்லாம் போயிடும். இப்போ மஞ்சளாவே எரியுதுன்னு வச்சுக்கோங்க, அது மங்களம் இருக்கணும் இல்லையா, சுப விரயங்களாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு விரயம் ஆகிறதுங்கிறது வருத்தம் இருந்தாலும் நல்ல விரயங்களாக இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று சிகப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் கலந்திருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு சுடருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கிறது. அப்போது ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றுவது, அதிலே நீங்கள் பல வடிவங்கள் செய்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 10 விளக்க டிசைனாக வச்சுக்கலாம், எப்படி நட்சத்திரம் மாதிரி வைக்கலாம், வட்டமாக வச்சு அதில் நடுவில் வச்சு வைக்கிறீங்களா, அது தவறில்லை. ஆனால் இந்த டிசைன் விளக்கில் ஏற்றும் பொழுது இந்த சக்திகளுடைய பிரபாவம் அதிலே பிரதிபலிப்பது இல்லை. அதுக்காகத்தான் சொன்னேன், டிசைன் டிசைனாக இருக்கிற விளக்குகளை வாங்கி ஏற்றுவதனால் அது ஒரு ஒளியாக தெரியலாமே தவிர இந்த பயன்கள் இருக்காது. அகல் விளக்கிலே நீங்கள் ஏற்றுவது சாலச் சிறந்தது. பிறகு நம் சம்பிரதாயத்திலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு, பித்தளையில் எல்லாம் எடுத்துறீங்களா, அது தவறில்லை. ஆனால் சிறப்பு, எத்தனை வசதிகளோடு நீங்கள் தங்கத்தில் விளக்கேற்றினாலும் ஒரே ஒரு தீபமாவது அகல் விளக்கு வீட்டிலே எரிய வேண்டும் என்பது மட்டும் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா அதுக்கென்பது தனி சக்தி இருக்கிறது. இந்த காளி கராளி என்று சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது. அது எத்தனை விளக்குனாலும் வச்சுக்கோங்க, இந்த விளக்கை ஏற்றுங்க. ஆனால் டிசைன் விளக்கு ஏற்றுவதனால் எந்த பயனும் இல்லை. டிசைன் டிசைனாக ஏற்றுறதை விட அகல் விளக்கையே டிசைன் டிசைனாக அடுக்கி வழிபட்டு சந்தோஷப்படுங்க. அதுதான் இந்த பதிவு. நல்லா இருங்க, இன்னொரு பதிவோட பார்க்குறேன். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.